பெண்ணையாறு வழக்கு தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்காததற்கு ஒன்றிய அரசுக்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் இத்தனை அவகாசம் தந்தும் நடுவர் மன்றம் அமைக்காதது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ள நிலையில், பெண்ணையாறு விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஒரு வாரத்தில் தனது நிலைப்பாட்டை பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்காததற்கு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பங்கீடு என்பதை ஒன்றிய அரசு ஏன் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் நீதிபதிகள் சரமானியான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் இத்தனை அவகாசம் தந்தும் நடுவர் மன்றம் அமைக்காதது ஏன் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளதாக கேள்வி ஒன்றிற்கு ஒன்றிய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பெண்ணையாறு விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு வாரத்தில் தனது நிலைப்பாட்டை பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்காததற்கு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.